Curry Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது Kerala ஸ்டைல்ல ஒரு egg roast recipe. இது appam, idiappam, parotta இது கூட எல்லாம் ரொம்ப நல்ல ஒரு combination. அப்போ டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த egg roast செய்யறதுக்கு தேவையான ingredients list description boxல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த egg roast recipe கொஞ்சம் டிஃபரெண்டா coconut flavorோட ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 6 முட்டை எடுத்து boil பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு pan சூடு பண்ணி அதுல 2 tablespoon தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. தேங்காய் எண்ணெய் தான் வேணுங்கிறது இல்ல, sunflower oil கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒரு 1/2 teaspoon turmeric powder ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 teaspoon red chilli powder. இது கூடவே தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் வேக வெச்சு தோலுரிச்சு எடுத்து வச்சிருக்கிற eggs ரெண்டு பீஸா கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல தீய நல்லா குறைச்சு வெச்சு லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும், இல்லனா chili powder எல்லாம் சீக்கிரமே கருகிடும். இப்போ egg எல்லாம் போட்டுட்டு இந்த மசாலால நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு வரணும். 2 நிமிஷம் egg நல்லா ரோஸ்ட் ஆனதும் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து மாட்டி எடுத்து வச்சிரலாம். இனி அதே panல 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணலாம். அது நல்லா பொரிஞ்சு வரணும். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸை இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த ஆனியன்ஸ் நல்லா வதங்கி அது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஆனியன்ஸ் வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடலாம். ரா ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ்டு தக்காளியை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாகி நல்லா ஒரு திக்கான கிரேவி மாதிரி வரணும், அந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போது இது நல்லா வதங்கி ஆனியன்ஸும் தக்காளியும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் ஃபெனல் பவுடர் அதாவது சோம்பு பொடி. இந்த மசாலா பொடிகள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கோங்க தீய. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா 1/4 கப் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் ஆட் பண்ணுறது மசாலா கருகி போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக 1/4 கப் வாட்டர் இங்கே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். மசாலா நல்லா வெந்து சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மசாலாஸ் எல்லாம் தேங்காய் பாலோட சேர்ந்து வரணும், அந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது மசாலாலாம் சேர்ந்து நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பாயில் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த எக்ஸை ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இங்கே எக்ஸை பாதியாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன், ஃபுல்லாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். கிரேவி நல்லா திக்காக இருக்குது, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதே மாதிரி ஹாஃபாக கட் பண்ணியிருக்கிறதுனால அதிலிருந்து மஞ்சக்கரு வெளியில் வராத மாதிரி ஸ்லோவாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அப்போ தான் மசாலா எல்லாம் எக்கில் நல்லா சேர்ந்து வரும். கடைசியாக இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவி இதை கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போது டேஸ்டியான சூப்பரான ஒரு எக் ரோஸ்ட் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா, பூரி இது கூட எல்லாம் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட புது அப்டேட்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஒரு புது வீடியோவில் புது ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.